கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிலைநிறுத்தும் தேவன். 1 பேதுரு 5:10. எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைத்திருக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். பிரியமானவர்களே, நம்மில் அநேக பேர் எப்பொழுது இந்த துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் மறையும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கூறுகிறார், கொஞ்ச காலமே இந்த பாடுகள், அதன்பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அதற்குள் சோர்ந்து போகாதீர்கள். உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் உண்டு, எனினும் திடன் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். எனவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதீர்கள். பயம், கவலை, பிரச்சனைகள் எதை குறித்தும் கலங்காதீர்கள். நீதிமான்களுக்கு அநேகம் துன்பங்கள் உண்டு, எனினும் அவை எல்லாவற்றினின்றும் இறைவன் அவர்களை விடுவித்து பாதுகாப்பார். அன்பானவர்களே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள்? இது எப்பொழுதுதான் மறையும் என்று பல வருடங்களாக ஏதோ ஒரு பிரச்சனையை நிமித்தம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இயேசு கூறுகிறார், இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலமே. யோபு பலவிதமான நெருக்கடியை சந்தித்தார், எனினும் எல்லா பாடுகளையும் பொறுமையோடு சகித்து கொண்டார். பாடுகளுக்கு பின் அவர் இழந்த எல்லாவற்றையும் இறைவன் அவருக்கு இருமடங்காக திருப்பி கொடுத்தார். அவரை பாடுகளின் பாதையிலே சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி பின் நிலைநிறுத்தினார். அதே இறைவன் இன்று நம்மையும் பலப்படுத்தி நிலைநிறுத்த போதுமானவராயிருக்கிறார். அன்பு இறைவா, நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கொண்டு எங்கள் விசுவாசத்தை இழக்காமல் யோபுவை போன்று இந்த பாடுகள் கொஞ்ச காலமே, அதன்பின் நீர் எங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவீர் என்று நம்பிக்கையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.